நான்கு. புனித பிரான்சிஸ் கராச்சியோலா. இத்தாலி நாட்டின் வில்லா சாந்தா மரியா என்னுமிடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1563 ஆண்டு அக்டோபர் 13 நாள் பிறந்தார் பிரான்சிஸ் கராச்சியோலா. தன் 22 வயதில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு துன்புற்ற கராச்சியோலா தன் நோயினை இறைவனிடம் அர்ப்பணித்து ஜெபிக்க அந்நோயிலிருந்து நலன் பெற்றார். தன்னை குருவாக அர்ப்பணிக்க விரும்பிய இவர் தன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கிபி 1585 ஆண்டு குருமடம் சென்றார். கிபி 1587 ஆண்டு அருட்குருவாக அருட்பொழிவு பெற்ற கராச்சியோலா மரண தண்டனை கைதிகள் மனம் மாறி நல் மரணமடைவதற்கான பணிகளை ஆர்வத்தோடு செய்தார். அருட்தந்தை ஜோவானி அடோர்னா அவர்களோடு இணைந்து புதிய துறவர சபையினை தோற்றுவிப்பதில் பங்கு கொண்ட அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலா அச்சபைக்கான விதிமுறைகளை அருட்தந்தையோடு சேர்ந்து கட்டமைத்தார். தன் சபையின் வாயிலாக சமூக முன்னேற்றத்திற்கான பல்வேறு செயல்பாடுகளை செய்த அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலா கிபி 1593 ஆண்டு மார்ச் 9 நாள் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏழைகளை அன்பு செய்து அவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக உழைத்த அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலா ஸ்பெயின் நாட்டில் தன் சபையின் இல்லங்களை திறந்து இறைப்பணிகளை மேற்கொண்டார். திருத்தந்தை 5 பவுல் இவரை ஆயராக்க முடிவு செய்ய இதனை அன்போடு மறுத்த அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு கிபி 1608 ஆண்டு விண்ணகமடைந்தார். எளிய மக்களுக்கு இறைபணிகளை செய்து அவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கடுமையாக உழைத்த அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலாவினை திருத்தந்தை 7 பத்திநாதர் கிபி 1807 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித பிரான்சிஸ் கராச்சியோலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுவோருக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.